இன்னைக்கு வந்து நம்ம கேரளா பாம் பிளஸ்டர் பத்தி பார்க்க போறோம். கேரளாவில் வந்து ரொம்ப துயரமான சம்பவம் நேற்று மார்னிங் வந்து நடந்திருக்கு. ஏன் இந்த சம்பவம் நடந்தது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதுக்காக வந்து பாம் பிளாஸ்டர், எதுக்காக அப்பா மக்கள் வந்து சாகணும், ஒருவர் வந்து சரணடைஞ்சிருக்காரு, அவர் எதுக்காக சரணடைஞ்சாரு, அவர் தான் பண்ணாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மார்னிங் கேரளாவில் கொச்சின்ல இருக்கிற ஒரு யோகாவா ஃபிட்னஸ் ஒரு கன்வென்ஷன் சென்டரில் வந்து பாம்பு வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. அதில் 36 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஆன் ஸ்பாட்ல வந்து ஒருத்தர் வந்து இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட அது டிஃபன் பாக்ஸில் வந்து வெடிகுண்டு வந்து வச்சிருக்கிறதாகவும் அந்த 3 பிளாஸ்டும் வந்து டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குண்டு எந்த வகையை சார்ந்ததுனா இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது ஹோம் மேட் வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு டிவைஸ் ஒரு பாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேரளா டிஜிபியே வந்து இது வந்து ஐஇடி குண்டு வகையை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே டீட்டெயிலாக உங்களுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு போய் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேசிய புலனாய்வு வந்து ஃபுல்லாக வந்து என்கொயரிக்கு வந்து இறங்கியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் மார்டின் டொமினிக் சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து வெடி விபத்துக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு எர்ணாகுளம்ல வந்து சரண்டர் ஆயிருக்காரு. அவர் வந்து ஆல்ரெடி ஒரு 4 and 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கன்வென்ஷன் சென்டரில் இருந்ததாகவும் அவர் வந்து அந்த கன்வென்ஷன் சென்டரில் இருந்த நடவடிக்கை வந்து சுத்தமாக அவருக்கு பிடிக்கல, அதனால தான் அந்த விஷயத்தை செஞ்சதாக ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. கன்வென்ஷன் சென்டரோட மேனேஜ்மெண்ட்டோட விஷயம் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி தான் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு எதுக்கு எல்லா பப்ளிக்கையும் வந்து துன்புறுத்தணும், அதாவது கொலை பண்ணணும், அவர் எந்த நோக்கத்துக்கு பாம்ப் வச்சாருன்னு மேற்கொண்ட விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும். நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கத்தாரில் நடந்த மீட்டிங்கில் காலித் மார்ஷல், அதாவது பாலஸ்தீன தீவிரவாதியை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிகாத்துக்கு வந்து தயாராகுங்க, இந்தியா ரோட்டில் வந்து எல்லாரும் இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. இது இதை சொல்லி மறுநாள் வந்து கேரளாவில் வந்து பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கான ஒரு எதிரொலியா அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஒரு விசாரணையில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ எதையுமே வந்து முழு விசாரணை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேமே வந்து கிடைக்கும். ஸோ மேற்கொண்டு பார்ப்போம் என்ன நடக்குது இந்த கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.